பண்றீங்க உங்களதான் இங்க வரக்கூடாதுன்னு அம்மா சொன்னாங்கல்ல ரம்யா இல்லத்த நான் தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டேன் ரம்யாவை அடிச்சதுக்கு சாரி சொல்ல வந்தீங்களா அம்மாத்த நான் ஏதோ கோவத்துல அவளை அடிச்சிட்டேன் சாரி ரம்யா செய்யறத செஞ்சுட்டு சாரி எதுக்கு ரம்யா இப்படி எல்லாம் பேசக்கூடாது மன்னிச்சிருங்க மாப்பிள நானும் உங்ககிட்ட கோவமா அப்படி பேசிருக்க கூடாது ஆனா நீங்க ரம்யாவை அடிச்சது தப்பு தெரியும் அத்த அதான் நான் சாரி சொல்லிட்டு மாமா பார்க்கலாம் இப்ப வேணா நீங்க போய் பாருங்க சார் எல்லாம் அந்த ஷாலினி பார்த்த வேலையை தாண்டி இருக்கும் அவதான் அவளுக்காக கேட்க சொல்லியிருப்பா ஆமா அத்த ஏதோ தெரியாம பரவாயில்ல மாப்பிள உங்களுக்கு தேவையானத இது வரைக்கும் அவர் உங்களுக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு அத மட்டும் மறந்துடாதீங்க மாப்பிள்ள இல்ல அதுக்குள்ள வந்துட்டீங்க அங்க டீயே இல்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாமா எனக்கு கொஞ்சம் வர்க் இருக்கு ஆமாடி திவ்யாவும் வீட்டுக்கு போகணும்னு சொன்னா அவளுக்கு போன் பண்ணி கீழ வர சொல்ல சேந்தே போய்டலாம் அப்ப நீங்க கிளம்பறீங்களா ஆமா பதம்பி போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறோம் நானும் வீட்டுக்கு போறோம் ஐயோ அப்ப நீங்களும் போயிட்டு வந்துருங்க இல்ல இங்க யாராவது ஒருத்தர் இருக்கணும் இல்ல மாப்ள உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா இல்ல எனக்கு எதுவும் வேலை இல்ல நாங்க வீடு வரைக்கும் போயிட்டு வந்துறோம் கொஞ்சம் அவர் கூட இருக்கீங்களா கண்டிப்பா நான் பாத்துக்கறேன் சரிங்க மாப்ள அம்மா அக்கா இதோ வந்துறேன்னு சொன்னா சரி வா அப்ப கிளம்பலாம் மாப்ள கொஞ்சம் பாத்துக்கோ நான் வந்துறேன் அம்மா இவரே பாத்துக்க சொல்ற பிசினஸ் ஆரம்பிக்கிறேனே விட்டுட்டு போயிட போறாரு சும்மா இருடி எல்லாம் அவர் பாத்துக்குவாரு அவரும் உங்க அப்பாவுக்கு ஒரு பையன் மாதிரி தான் அவர் தான் இருக்கார்ல தைரியமா போயிட்டு வரலாம் வா வரேன்பா ஹலோ என்ன ஆர்கே கதையை முடிச்சிட்டியா இல்ல நான் அதை கரெக்டா பண்ண போகும்போதே ஆள் வந்துட்டாங்க கண்ணு முழிக்கிறதுக்குள்ள எப்படியாவது கதையை முடிச்சிரு இல்லைங்க எனக்கு பயமா இருக்கு என்னால பண்ண முடியாதுங்க என்ன என்ன திடீர்னு இல்லைங்க மாமா தான் என்ன படிக்க வச்சு ஆளாக்குனவர் என்னால இதை பண்றது கஷ்டங்க என்ன விளையாடுறியா பணம் வாங்கியிருக்க அதை மறந்துடாத தேவையில்லாம இந்த சென்டிமெண்ட்லாம் யோசிச்சுட்டு இருக்காத அதே மாமா தானே போன மரியாதை எல்லாமே நடத்துறாரு இல்ல அது வந்து இன்னைக்கு ஆர்கே கதை முடியணும் இல்ல ஓன் கதை முடிஞ்சிடும் என்னங்க நீங்க இப்படிலாம் பேசுறீங்க நல்லா யோசிச்சுக்கோ விசுவாசமா இல்ல உன் உயிரா எது வேணும் நீயே முடிவு பண்ணிக்கோ ஹலோ ஹலோ என்ன பண்றது அவசரப்பட்டு ஒரு கொலகார கும்பல்கிட்ட மாட்டிக்கிட்டோமே கொடுத்த செக்க வரைக்கும் என்னட்டி சாரி மாமா எனக்கு வேற வழி தெரியல நீங்களும் என்ன மரியாதை நடத்துனதே இல்லல்ல இப்போ என் லைஃப் சரி பண்ணிக்க எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அதை விடுறதுக்கு எனக்கு தோணல
சாரி மாமா. என்ன மன்னிச்சிருங்க. சீக்கிரம் பண்ணுங்க. அம்மாவை முன்னாடி போக சொல்லு. நீயும் சக்தியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன். கேட்க ஆ ஓகே. ஆ ஒரு நிமிஷம், அப்பா எப்படி இருக்காரு? ஆ திடீர்னு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு மேடம். எப்படி ஆக்சிஜன் டியூப் கலண்டிருந்தது? வாட், டியூப் கலண்டிருச்சா? என்ன சப்பா? எந்த ப்ராப்ளமும் இல்லை மேடம், ஆக்சிஜன் டியூப் கலண்டிருந்தது. நல்ல வேலை சரியான நேரத்தில் இவர் பார்த்ததால காப்பாற்ற முடிஞ்சது. இவருக்கு தான் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். அது வந்து நான் ரம்யா கிட்டயும் அத்தா கிட்டயும் சாரி சொல்லலான்னு வந்தேன். உள்ள நான் மாமா பார்க்கலான்னு வந்தப்போ மூச்சு திணறிட்டு இருக்கதை பார்த்தேன், அதான் உடனே டாக்டர் கூப்பிட்டேன். இனியா நீங்க கூட இருந்தது நல்லதா போச்சு. மாமா காலையில் உங்களுக்கு கோவத்தில் திட்டேன், சாரி. யோ பரவாயில்ல திவ்யா, இருக்கட்டும் விடு, தப்பு என் மேலே தானே. கரெக்ட் டைம்ல அப்பாவை காப்பாத்திட்டீங்க, தேங்க்ஸ் மாமா. இவ்வளோ நேரங்கா? இல்லடி, இதுக்கு நான் அம்மா கூடயே போயிருப்பேன். அதான் நான் வந்துட்டேன்ல, வா போலாம். சக்தி நீ வீட்டுக்கு தானே போகிறேன்? நானே இல்லை, நான் சர்ச்சுக்கு போகணும். கரோலினுக்காக ப்ரேயர் மீட்டிங் இருக்கு. கரோலின் அம்மா வர சொல்லியிருந்தாங்கல்ல? எனக்கும் ஞாபகம் இருக்கு, அதனால தான் சொல்கிறேன். நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன், வா. ஆ ரம்யா, நீ ஃப்ரீயாக உட்காரணும்னா பின்னாடி உட்காந்துக்கோ. சக்தி நீ முன்னாடி வா. இரு, நடத்துங்க நடத்துங்க. மாமா, டேய் மாப்ள, நீ எதுக்கு இங்க வந்த? வாஷேகர், செல்வநாயகம், மார்க்கேவ கொல்ல யார அனுப்புனேன்னு இப்ப பாத்துக்கோ. விளையாடுறியா? கையில் இருக்கிற செக்க ஒரு தடவை நல்லா பாரு. எனக்கு இருக்கிறது வேணாங்க. எனக்கு வேணாம், அந்த டியூப் எடுத்து விட்டப்போ மாமைய முகத்தை பார்த்தது இன்னும் என் கண்ணிலே இருக்குங்க. அப்புறம் அந்த கில்ட்டி கான்சியஸ் என்ன கொண்டுகிட்டு இருக்கு. சத்தியமே இல்லாத வேலையை பண்ண முடியாதுங்க. பிளீஸ் என்னை விட்டுருங்க. மார்க்கே உயிரை நீ எடுக்கலனா மூ உயிர் இருக்காது. ஐயோ என்னால முடியாதுங்க. எங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் என் சொந்தக்காரங்க யாருமே எனக்கு கண்டுக்கல. மார்க்கே மாமா தான் என்ன படிக்க வச்சு ஆளாக்கி தன் பொண்ணுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சாரு. டே மாப்ள, அந்த வீட்டுல உன்ன வேலை பாக்குறவனா தானே வச்சிருந்தாங்க? அதெல்லாம் உண்மைதான் மாமா, அதுக்காக என்னால கொலகாரனால ஆக முடியாது. பிளீஸ் என்னை விட்டுருங்க, இதுக்கு மேல என்ன கம்பல் பண்ணாதீங்க. என்னடா எங்களை பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? அவ
அவனை உன இங்கேயே கொண்டு போட்டுருவேன். விக்ரம், அவனை விடு. சேகர், நீ புத்திசாலி ஆயிட்டேன்னு நினைச்சேன், ஆனா திரும்பவும் முட்டாளதான் இருப்பேன்னு சொல்றல்ல. ப்ளீஸ்ங்க, என்னால இந்த பாவத்தால பண்ண முடியாது. அப்போ நீ ஜெயிலுக்கு தான் போவ. ஓ, நம்ம லிஸ்ட்ல இவனும் உள்ள வர்றானா? நான் எங்க ஜெயிலுக்கு போனோம்? ஆர்கேவ நீ கொல்ல போனத அவன் பார்த்துட்டான்ல, அவன் கண்ணு முழிச்சதும் அத அவன் போலீஸ் கிட்ட சொல்லுவான். அப்ப நீ என்ன அவன் யோசிச்சியா? ஆமாடா மாப்ள, அந்த ஆர்கே பத்தி உனக்கு தெரியாது. உன்னோட புருஷன் கூட பார்க்க மாட்டான், கண்டிப்பா உன்ன ஜெயில புடிச்சு போடுவான். அப்படிலாம் இல்ல மாமா, மாமா என்ன எதுவும் பண்ண மாட்டாரு, அவர் ரொம்ப நல்லவர். ஐயோ, ஆனா நாங்க நல்லவங்க இல்ல சேகர். உன் மாமா உன்னை காட்டி கொடுக்கலனாலும் நாங்க உன்னை சும்மா விட மாட்டோம். ஜோடியா எங்க போறாங்க? அதான் கூட நான் இருக்கேனே. ஆமால, டிஸ்டர்பன்ஸ் நீங்க எதுக்கு நடுவுல வந்தீங்க? இது பெரிய அஃபென்ஸ் யூ நோ. ஐயோ போலீஸ், அரெஸ்ட் பண்ணிடாதீங்க, நான் வேணும்னா ஆட்டோ புடிச்சு போயிடுறேன். என்னடா மொறைக்காதடா. டேய், எத்தனை நாள் நீங்க இப்படியே இருப்பீங்க? ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னு கொஞ்சம் சீக்கிரமா ஒரு டிசிஷன் எடுங்க. ஏய், நான் சொல்றது உனக்கு புரியுதுல மச்சான்? எங்களுக்கு நல்லாவே புரியுது. ஏய், பாத்தியாடா, அவங்களுக்கு புரிஞ்சிச்சான்டா. என்னடா ஏய், யூனிஃபார்ம்ல இருக்கண்டா, பப்ளிக் பிளேஸ் வேற, நோ வயலன்ஸ், ஓகே? கொஞ்சம் சொல்லுவீங்க. எல்லா ப்ராப்ளமும் சீக்கிரம் முடியணும் தான் நானும் நினைக்கிறேன் பிரபு. ஆனா ஒன்னொன்னா பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இப்போ உயில் விஷயத்தை பத்தி வேற மீனாக்கு தெரிஞ்சு போச்சு, அடுத்து என்ன பண்ண போறானே தெரியல. ஏற்கனவே ரெண்டு தடவை அவன் கிட்டே தப்பிச்சிட்டான், இன்னொரு தடவை அவனை எங்கேயாவது பார்த்த சத்தியமா சாவடிச்சிருவேன். டேய், ஸ்டாப் திங்கிங் லைக் தட் சக்தி. முட்டாள்தனமா யோசிக்காத, சட்டப்படி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறத பத்தி மட்டும் யோசிப்போம். கோவத்துல உன் லைஃப் நீ இழந்துராத. இவன் எப்படிதான் திவ்யா ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பான், நீங்க எதுவும் பயப்படாதீங்க. சரி திவ்யா, நீ வீடு கிளம்பு, நான் இவன் கூட சர்ச்சுக்கு போறேன். சர்ச்சுக்கா? எதுக்கு? சர்ச்சில் கரோலினுக்காக ப்ரேயர் மீட்டிங் இருக்கு, கரோலின் அம்மா வர சொன்னாங்க. அப்படியா, சரி போலாம். சக்தி, நாங்க வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்தோம். சரி, பை பை மாமா. என்னது மாமா? வா. டேய் ரம்யா, சாரி சாரி சாரி, அத அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம். பை. பாத்துமா, நான் வேணா ஹெல்ப் பண்ணிட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, நீ உள்ள போய் எல்லாம் ரெடியா இருக்கான்னு பாரு. நிறுத்தரா. வா சக்தி. ஏ ஜெசி, மெதுவாமா. ஏ என்ன, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு போயிட்டு வந்திருக்கீங்களா? ஓய், டியூட்டில திரும்பவும் ஜாயின் பண்ணிட்டமா? அப்படியா? ஆமாமா. ரொம்ப சந்தோஷம் பா. என்ன ஜெசி, உன் லஞ்ச் பாக்ஸ்ல எங்க எடுத்துட்டு வந்திருக்க? ஹலோ ஹலோ, என்ன என்ன பார்த்தா இவ்வளவு சாப்பிடுற மாதிரி தெரியுதா? இல்ல, அப்படி தான் தெரியுது. டேய் விடுடா, என்ன இது? கரோலினோட பிறந்த நாளுக்காக இந்த சர்ச்சில் படிக்கிற அநாத குழந்தைங்களுக்கு மதியம் லஞ்ச் கொடுக்க சர்ச்சில் சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கோம்ப்பா. அக்கா இருந்த வரைக்கும் இங்க இருக்கிற குழந்தைங்க கூட மாசத்துல ஒரு நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவா. அவங்களுக்கு கூட அக்கானா ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப இங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாமே எங்க அக்காவை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்கன்னு உங்க அக்கா சொன்னாங்க சக்தி. அவங்கள நம்மளால என்ன பண்ண முடியும்? இதை பரிச்சேசி, அவங்க எவ்வளவு பெரிய ஆளவனா இருக்கட்டும், சட்ட நீதிக்கு முன்னாடி எல்லாருமே ஒண்ணுதான். அவங்களுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். அப்படியே நடக்காம போனா கருளின கொன்னவனுக்கு நானே தண்டனை கொடுப்பேன். சக்தி, வேண்டாப்பா வேண்டாம், அப்படி சொல்லாத. யாரா இருந்தாலும் ஒரு உயிர் எடுக்கிறது பெரிய பாவம்ப்பா, நீ அந்த பாவத்தை சுமக்க வேண்டாம். அம்மா சக்தி, உங்க லைஃப் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க ப்ளீஸ். நல்ல விஷயத்துக்காக வந்துட்டு எதுக்காக வேண்டாத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு வாங்க, நடக்க வேண்டியதை பாப்போம். சரிம்மா. அண்ணா, கொஞ்சம் இதை எடுத்து உள்ள வச்சிடுறீங்களா? சரிங்க மேடம். கொடுங்க. அப்பா
சந்தோஷமா இருக்கணும். நான் வந்துடுறேன். ஓட்டோலி இவ்வளோ அழகா இருக்கியே, அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகாம இருந்திருந்தா என் கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போயிருப்பேன். தேவையில்லாம அவசரப்பட்டு செத்து போயிட்டே டார்லிங். என் தப்புதான், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை அனுப்பியிருக்கணும், மிஸ் ஆயிடுச்சு.
இப்படி அந்த விக்ரம் எதுவும் பண்ணிடக்கூடாது. எப்படியாவது அவனை தடுக்கணுமே. என்னாலும் விட்டுறா கத்துடா கத்துடா என் குரல் என்ன என்கிட்ட பிரிச்சல பிரிச்ச வழி உன்னை கொன்ன வேலை சரியாகும் சக்தி வேண்டாம் சக்தி சக்தி அவனுக்கு கேளு சக்தி விடுத்துவியா சக்தி சொன்ன கேளு சக்தி போ கிட்ட விட்டு போ சக்தி கொண்டு நீ ஜெயிலுக்கு போக போறியா விடு சாரு கேனால பரவால இவன் இன்னைக்கு சாகணும் ஷூ சக்தி விடு சக்தி யோ நீ போ சாவுடா சக்தி என்ன விடு இல்லனா இப்பவே என்ன குத்திட்டு நான் செத்துறேன் திவ்யா என்ன பண்ற சக்தி நான் உண்மையா தான் சொல்றேன் நீ அவனை ஏதாவது பண்ண நான் என்ன குத்திட்டு செத்துறேன் திவ்யா அதை கீழே போடு திவ்யா சொன்ன கேளு சக்தி நீ எங்களுக்கு வேணும் அவனை விடு ஏய் உன்ன சும்மா ஓட மாட்டேன்டா டேய் உயிரோட போய் சேரா சாரி சக்தி சக்தி ப்ளீஸ் காம் டவுன் சக்தி ஐம் சாரி சக்தி ஐம் சாரி ஐம் சாரி ஐம் சாரி ப்ளீஸ் சக்தி ப்ளீஸ் காம் டவுன் சக்தி ப்ளீஸ் ப்ளீஸ் காம் டவுன் சாரி சாரி சக்தி வாங்க மாப்ள போலாம் அத்த நீங்க எதுக்கு தேவலமா நடந்துட்டு இருக்கீங்க நான் போறேன் அத்த பரவால மாப்ள நானும் கூட இருக்கேன் அதுக்காக இல்ல அத்த ஸ்கேன்ல எடுக்க லேட் ஆகும் நீங்க வெயிட் பண்ணுங்க நான் கூடவே இருந்து கூட்டி வந்துறேன்
சரிங்க மாப்பிள்ளை, பத்திரமா அவரை பார்த்துக்கோங்க, விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க. அத்த நான் எங்கேயும் போக மாட்டேன், எல்லாம் முடிகிற வரைக்கும் கூடவே தான் இருப்பேன். நீங்க வெயிட் பண்ணுங்க, வாங்க. ஏய் மாப்பா. ஓகே சார். சாரி சார். ஏய் எமர்ஜென்சியா இருக்கு, போது இப்ப பேசிட்டு வா. இது வந்து சார். ஹலோ என்னம்மா? பயப்படாதீங்க மேடம், சாருக்கு ஒண்ணும் ஆகாது, நாங்க பாக்குறோம். மேடம் வாங்க, பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க, நாங்க பாத்துக்கோம். அமைதியா இருங்க ப்ளீஸ். வாங்க சார், ஐசியு கூட்டுவாங்க. ஐயோ, ஏன் தான் கடவுள் எனக்கு மட்டும் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு தெரியல. இல்ல, அவனை கொன்னாதான் கேரளின் திரும்ப வந்துட போறாளா? அதுக்கு அவனை எதுவும் பண்ணாம விட சொல்றியா? இதே மாதிரி நிறைய தப்பு பண்ணிட்டு நிம்மதியா சுத்திக்கிட்டு இருப்பான்ல. அவனை சட்டப்படி தண்டிக்கலான்னு சொல்றேன். அதுக்கு தானே இவ்வளவு நாளா போராடிட்டு இருக்கோம். இப்போ நீ அவனை கொண்டு இருந்தா நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சியா? சும்மா அறிவு கிட்டத்தனமா பேசிக்கிட்டு. லைஃப் உனக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா சக்தி? எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் ஒரு செகண்ட் போதும், ஆனா அதோட விளைவுகளை லைஃப் ஃபுல்லா அனுபவிக்கணும். கோவம் நியாயம்தான், உன் கோவத்தை சரியான வழியில காட்டு. அதை விட்டுட்டு அவனை கொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காத. அதால கஷ்டப்பட போறது நீ மட்டும் இல்ல, உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் தான். உன் கழுத்துல எதுவும் ஆகல? இல்ல, எதுவும் இல்ல. நீ பாட்டுக்கு உடஞ்ச பாட்டில் எடுத்து கழுத்துல வச்சுட்ட. தெரியாம ஏதாவது பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? உன்னையும் லைஃபையும் காப்பாத்த நான் எதை வேணாலும் செய்வேன் சக்தி. இந்த அலைகள் அழகா இருக்குல்ல? நீயும் அந்த அலை மாதிரி தானே நினைக்கிற? ஆமா, மத்த நேரத்துல பாக்குறதுக்கே ரொம்ப அமைதியா இருக்க, கோவம் வந்தா சுனாமியா மாறிடுவ. அதனாலதான் அப்படி சொன்னேன், கோவம் வந்தா ஆளே வேற மாதிரி ஆயிடுற. நீ சுனாமியால ஆக வேண்டாம்ப்பா, இப்ப இருக்கிற மாதிரி அமைதியாவே இருப்போதும். பிளீஸ் சார், பிளீஸ் பிளீஸ். இதோ இப்ப சிரிக்கிறல்ல, இதுதான் உனக்கு நல்லா இருக்கு. திரும்ப வந்து தொடுங்கிற நம்பிக்கையில ஒவ்வொரு செகண்டும் இருக்கணும்னு நினைப்பேன். இந்த மாதிரி கோவத்தில் அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதப்பா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் என்ன பண்ணுவேன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நீ எனக்கு வேணும் சக்தி.